நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம், செல்லகுமார் பேசுறேன். இது செல்வகுமாரின் அதிகாலை 4 மணி ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2021 டிசம்பர் 16 வியாழக்கிழமை அதிகாலை 4 மணி பதிவு. நேற்று காலை 8:30 மணியுடன் முடிவடைந்த கடந்த 24 மணி நேர மழை பொழிவு பார்த்தீங்கன்னா, நாம் எதிர்பார்த்தது போலவே 3-4 சென்டிமீட்டர் தான். அகரம் சீகூர் பெரம்பலூர் மாவட்டம் 3 சென்டிமீட்டர், அடுத்தது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் 3 சென்டிமீட்டர், மேலும் திருச்சி மாவட்டம் தென்பரைநாடு 2 சென்டிமீட்டர், விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் 2 சென்டிமீட்டர், கடலூர் மாவட்டம் புவனகிரி 2 சென்டிமீட்டர், தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டை 2 சென்டிமீட்டர், மயிலாடுதுறை மாவட்டம் தலைநகர் மயிலாடுதுறை 2 சென்டிமீட்டர் மற்றும் திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணை 2 சென்டிமீட்டர். நல்லா பாருங்க, திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையில் 2 சென்டிமீட்டர். எப்போ? நேற்று காலை, அதாவது 15ஆம் தேதி காலை 8:30 மணிக்கு முன்னர், 15ஆம் தேதி காலை 8:30 மணிக்கு முன்னர், 14ஆம் தேதி இரவு மாலை இரவு அப்படி அந்த நேரத்தில் போயிருக்கணும், மதிய மாலையில். அடுத்தபடியாக நீலகிரி மாவட்டம் பர்லியார் 2 சென்டிமீட்டர், மேலும் 1 சென்டிமீட்டரில் நிறைய இடங்கள், குன்னூர் பிடிஓ, செட்டிக்குளம் பெரம்பலூர், சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர், கடலூர் மாவட்டம் சேத்தியார் தோப்பு, இன்னும் நிறைய இருக்குது ஊர்கள் 1 சென்டிமீட்டரில். இன்னும் நனைக்கு மழைகள், தூறல் மழைகள் எல்லாம் நிறைய காணப்பட்டது நேற்று இரவுக்கு, அதாவது நேற்று காலை 8:30 மணிக்கு முன்னர். நேற்று காலை 8:30 மணிக்கு பின்னர் எப்படி இருந்துச்சுன்னா, மழைப்பொழிவு நாம் எதிர்பார்த்தது போல் டெல்டாவின் தெற்கு பகுதி, குறிப்பாக டெல்டாவோட கிழக்கு பகுதி நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஒரு சிறந்த மழையை கொடுத்தது நேற்றைக்கு. கடலோர மாவட்டங்கள், கடலோர பகுதிகளில் நல்ல மழை இருந்தது. இதில் நாகப்பட்டினம் மாவட்டம், நாகப்பட்டினம் வேதாரண்யம் பகுதி, இந்த தலைங்காயிறு பகுதியெல்லாம் நேற்றைக்கு விட்டு விட்டு மழை காணப்பட்டிருக்கும். நாகப்பட்டினத்திலிருந்து வந்த தகவல் பார்த்திங்கன்னா, மழை எப்பொழுது நிற்கும், தொடர்ந்து பெய்து கொண்டே இருக்கிறது என்ற ஒரு தகவல். அந்த அளவுக்கு நேற்றைக்கு விட்டு விட்டு மழை, நல்ல மழையாகவும் பெய்தது நாகப்பட்டினம் தலைநகர் பகுதி. மேலும் கடலோரம் எல்லாமே, ராமேஸ்வரம், கோடியக்கரை, முனை, இந்த பகுதி எல்லாமே நேற்றைய மழை தொடர்ந்தது. வானிலை அமைப்பை பார்ப்போம். நிழலடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் நீடித்து கொண்டிருந்த அந்த கடலுடன் இணைந்த காற்று சுழற்சி சற்று வடகிழக்கு நோக்கி நகர்ந்து வந்து இலங்கைக்கு தென்கிழக்கே ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாவதற்கு தீவிரம் அடைந்து கொண்டிருக்கிறது. நாம் எதிர்பார்த்தது, நம்ம அடுத்த நிகழ்வு எப்போ எதிர்பார்த்தோம், 16ஆம் தேதி, 16, 17, 18, 19 நம்ம எதிர்பார்த்தோம். நிகழ்வு எல்லாம் சரியாக வருது. ஏற்கனவே 12, 13, 14 வரைக்கும் மழை கொடுத்தது, அடுத்த நிகழ்வு தீவிரம் அடைந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இன்றைக்கு அல்லது நாளை, 16ஆம் தேதி இன்று அல்லது நாளை ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக, அதற்கு பிறகு ஒரு நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக, வெல்மார்க் லோ ப்ரெஷராக தீவிரமடையும் இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில். அதாவது தற்பொழுது நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதி, இலங்கையை ஒட்டிய வங்கக்கடல் பகுதியில் நீடித்து கொண்டிருக்கு. இது தெற்கு மத்திய வங்கக்கடல் பகுதி, இலங்கைக்கும் அந்தமானுக்கும் இடைப்பட்ட பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாகி, நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகி, வழக்கத்திற்கு மாறாக பாருங்க, மேற்கத்திய இடையூறு ஜனவரி 2 வரைக்கும் இடையூறு கொடுக்கும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே அறிவித்திருக்கோம். இதில் டிசம்பர் 26 பிறகு அந்த தீவிர இடையூறு என்பது சற்று விலகி இடையூறு என்ற அளவிலே இருக்கும். இப்பெல்லாம் தீவிர இடையூறாக இருக்கு. முன்பெல்லாம் மேற்கத்திய இடையூறு வந்ததுன்னா அங்கிருந்து மத்திய தரைக்கடல் பகுதியிலிருந்து வந்ததுன்னா அப்படியே காஷ்மீர், அப்படியே கொஞ்சம் வந்தால் கூட அந்த நேபாள பகுதி, அதனுடைய ஒட்டியாக அருணாச்சல பிரதேசம் போய் அந்த தென்சீன பகுதிக்கோ தாய்லாந்து பகுதிகளுக்கு போயிடும். ஆனால் இப்போது ஏற்கனவே கடந்த டிசம்பர் மாதம் முதல் வாரத்திலேயே மேற்கத்திய இடையூறோட தாக்கம் ஆந்திர பகுதி வரைக்கும் வந்துவிட்டது, 15 டிகிரி வரைக்கும் வந்துவிட்டது. ஆக இப்போது தமிழகத்தோட எல்லை வரைக்கும் மேற்கத்திய இடையூறோட தாக்கம் இருக்கிற காரணத்தினால
இப்போ தமிழகத்தில் அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் வங்கக்கடலில் தற்பொழுது தென்மேற்கு வங்கக்கடலில் ஏற்படக்கூடிய இலங்கைக்கு மற்றும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் நீடித்து கொண்டிருக்கூடிய அந்த கடலுடன் இணைந்த காற்று சுழற்சிக்கு குளிர்காற்று மட்டுமே, அதாவது கடல் நீராவி எடுத்து கொண்டு வரும் காற்றின் சதவீதத்தை விட குளிர்காற்றோட சதவீதம் அதிகமாக இருக்கிற காரணத்தினால தாழ்வு பகுதி இதுவரைக்கும் தாழ்வு பகுதியாக இருந்துச்சு, இப்போ கடலோடு சற்று இணைந்து தீவிரமடைகிறது, சற்று தீவிரமடைந்து கிழக்கு நோக்கி நகரப்போகுது. ஏன்னா இங்கே இருக்கிற காற்று குளிர்காற்று வெப்பமான பகுதியை நோக்கி அது நகர இருக்கிறது. ஆக இங்கே உயரழுத்தம் வருகிறது, குளிர்னாலே உயரழுத்தம் தான். ஆனால் இதோட இடையூறு நாம் ஏற்கனவே இந்த 16, 17, 18, 19 இந்த நிகழ்வும் இலங்கைக்கு மட்டுமே மழை கொடுக்கும், கடலோர பகுதியில் மழை கொடுக்கும்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கு நேற்றைக்கு நாகப்பட்டினம் மாவட்டம் தலைநகர் பகுதியிலையும் விட்டு விட்டு கனமழை பெய்தது, நல்ல மழையா. இன்றைக்கு நாகப்பட்டினத்துக்கு இருக்காது, நாகப்பட்டினத்திற்கு தெற்கே வேளாங்கண்ணிக்கு தெற்கே புஷ்பவனம், இந்த வேதாரண்யம், கோடியக்கரை, தோப்புத்துறை, ஆற்காட்டுத்துறை, அகசியம்பள்ளி, இதே போல் இந்த வேதாரண்யம் தாலுகா மற்றும் தலைஞாயிறு ஒன்றிய பகுதி, வேதாரண்யம் ஒன்றியம் தலைஞாயிறு ஒன்றிய பகுதிக்கு மட்டும் இன்றைக்கு மழை கொடுக்கும். முத்துப்பேட்டை ஒன்றியம், திருத்துறைப்பூண்டி ஒன்றியம், இந்த திருக்குவளை பகுதி, இந்த பகுதி எல்லாமே மேகமூட்டமாக இருக்கும், தூறல் துளி பனித்துளி போல வரலாம், மழைக்கு வாய்ப்பு குறைவு. ஆனால் மழை இருந்தாலும் அப்படி தூறல் மழை இருக்கும், பனித்துளி போன்ற மழை இருக்கும், அதுதான் மழை. இப்போ இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்தவரை எங்கே மட்டும்தான் மழை பாருங்கள், கோடியக்கரை முனை மழை இருக்கும், வேதாரண்யம் தாலுக்கா ஒன்றிய பகுதிகளில், தலைஞாயிறு ஒன்றிய பகுதிகளில் ஆங்காங்கே மழை இருக்கும். அதை தாண்டி திருக்கோளை பகுதிக்கோ கீழையூர் பகுதிக்கோ அல்லது திருத்துறைப்பூண்டி முத்துப்பேட்டை பகுதிக்கோ தூறல் நனைக்கு மழைகள் வரலாம். ஆனால் மழை என்பது கோடியக்கரை முனையை ஒட்டிய வேதாரண்யம் ஒன்றிய கிழக்கு பகுதிக்கு மட்டுமே மழைப்பொழிவு இருக்கும். இன்றைக்கி அப்படியே வந்தாலும் வேதாரண்யம் ஒன்றியம் தலைஞர் ஒன்றியத்துக்கு மட்டுமே இன்றைய மழைப்பொழிவு. மேலும் ராமேஸ்வரம் பகுதி, ராமேஸ்வரம், தனுஷ்கோடி, ஆந்திய தங்கச்சி முனாக்காமடம், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாம்பன், இந்த ராமேஸ்வரத்திற்கு சாரி ராமநாதபுரத்திற்கு கிழக்கே மட்டுமே, பாம்பனுக்கு கிழக்கே மட்டும் மழை இருக்கும், அதுதான் இன்றைக்கு தமிழகத்தில் மழை. அப்புறம் இலங்கையில் மழை இருக்கும், இலங்கையில் பரவலாகவே மழை இருக்கும். இதுதான் இந்த நிகழ்வால் இன்றைக்கு ஒரு நாள் மட்டும்தான் மழை, நாளைக்கு இந்த கோடியக்கரை முனையும் ராமேஸ்வரத்துக்கு மட்டும்தான் இருக்கும். நாளை 17ஆம் தேதி 18ஆம் தேதி ரெண்டு நாள் மட்டும் இந்த கோடியக்கரை முனை மற்றும் ராமேஸ்வரம் பகுதிக்கு மட்டும் இருக்கும். நாளைக்கு கோடியக்கரை முனை இருக்கும், நாளை மறுதான் வந்து 18ஆம் தேதி வந்து ராமேஸ்வரத்துக்கு மட்டும்தான் இருக்கும், அவ்வளோதான். அடுத்தது இலங்கைக்கு மட்டும்தான் இருக்கும் 19ஆம் தேதி, பிறகு அந்த நிகழ்வு விலகி போயிடும். அடுத்த நிகழ்வு 26ஆம் தேதி தான், அடுத்த நிகழ்வு உருவாவது 26ஆம் தேதி, அப்போதும் மேற்குத்தி இடையூறு இருக்கும், ஆனால் இப்போ இருக்கிற தீவிரம் இருக்காது. மாத இறுதி நாட்களில் சற்று மழை முன்னேறி வந்து இலங்கை, இதே போல் இந்த தமிழக பகுதிகளுக்கு மழை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ இதே போல் கடலோர பகுதிகளுக்கு மாத இறுதி நாட்களில் மழை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்திருக்கிற உயிரழுத்தம் இதே இடத்துல நீடித்து கொண்டிருக்கோம், இதே தெற்கு நோக்கி முன்னேறும் அப்படிங்கிறதுக்கு உறுதியான வாய்ப்பு இல்லை. ஆனால் இப்போ இடையூறாக இருக்கிற அந்த உயிரழுத்தம், அந்த மேற்கத்திய இடையூறு ஜனவரி 2 வரைக்கும் இருக்கும். ஆனால் 26க்கு பிறகு மேற்கத்திய இடையூரோட தீவிரம் சற்று குறைந்திருக்கும், ஆனால் மேற்கத்திய இடையூரோட இடையூறு இருக்கும். இப்போ இருக்கிற ரொம்ப கூடுதல் இடையூறு என்பது இல்லாமல் அளவான இடையூறு இடையூறாக இருந்து கொஞ்சம் மழைப்பு கொடுக்க இம்மாத இறுதி நிகழ்வு 26க்கு மேல் ஜனவரி 2க்குள், 26 உருவாகும், காற்று சுழற்சி உருவாகும், மாத இறுதி நாட்களில் தான் அது நெருங்கி வந்து ஜனவரி 1, 2 அதாவது 29, 30, 31, 1, 2 தேதிகளில் அது தமிழக தென் மாவட்ட கடலோர பகுதிகளுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் வந்து நனைக்கு மழை, லேசான மழை, மிதமான மழை, இப்போது 2 நாளாக கொடுத்தது போல் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஜனவரி 2க்கு பிறகு மேற்கத்திய இடையூறு என்ன செய்யுதுன்னா இங்கே வராது, உயரழுத்தம் தீவிரமடைஞ்சிரும், எங்கே இமயமலையில் தீவிரமடைஞ்சிரும். அதனால் மேற்கத்திய இடையூறு இமயமலைக்கு வராமல் இமயமலைக்கு வடக்கு புறமாக அது அப்படியே திசை மாறி போயிடும், செயலிழந்து போகும் மேற்கத்திய இடையூறு. ஆக ஜனவரி 2 வரைக்கும் மேற்கத்திய இடையூறு, அதனால் உயரழுத்தம்
இருக்கும். இந்தியா இப்போ உயர் அந்த மேற்கத்திய இடையோட குளிர்காற்று தெற்கு நோக்கி வராமல் இருந்தாலே நிகழ்வு சற்று தீவிரமடையும். ஜனவரி மாதம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, வடக்கிலிருந்து வரக்கூடிய குளிரலை அளவு குறைந்து கிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்றும் தெற்கிலிருந்து வரக்கூடிய காற்றோட அளவு கொஞ்சம் கூடி நிகழ்வு சற்று தீவிரமடைய வாய்ப்பு இருக்குது. தெற்கிலிருந்து நிலநடுக்கோட்டு பகுதியிலிருந்தும் கிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்று, ரெண்டுமே வெப்பமான காற்று, நீராவி காற்று, சற்று தீவிரமடைய வாய்ப்பு இருக்குது. இதனால் நாம் ஜனவரியில் எதிர்பார்க்கப்பட்ட மழை இருக்கு, ஆனால் பாதிக்கும் மழையாக இருக்காது. ஒரு சில நாள் கனமாக பெய்யும். நம்ம சொன்ன நாள் தான், நம்ம சொன்ன 4 to 14 வரை, 17 to 24 வரை, 4 to 14 வரை, 17 to 24 வரை, இந்த நாட்களில் இந்த பொங்கலுக்கு இடைவெளி இருக்கும். அதுலேயும் போகி பண்டிகைக்கு தூரல் இருக்கலாம். அதே போல் பொங்கலோட கடைசி நாள் இந்த காணும் பொங்கலுக்கு பிறகு தூரல் இருக்கலாம். அந்த பொங்கல் மையமாக வைத்திய மைத்து அந்த மாட்டு பொங்கல் பொங்கல் என்று மட்டும் மழை இருக்காது. 4ஆம் தேதிக்கு பிறகு ஒரு காற்று சுழற்சி உருவாகி அல்லது ஒரு கடலுடன் இணைந்த காற்று சுழற்சி ஒன்றும் ஒரு தாழ்வு நிலையும் ஒரு நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியும் ஜனவரியில் உருவாக வாய்ப்பு இருக்கு. இது என்னுடைய சொந்த அறிக்கை. வடகிழக்கு பருவமழை விலகிவிட்டது என்று அறிவித்தாலும் குளிர்கால மழையாக, அது எப்பொழுதுமே வடகிழக்கு பருவமழை டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் தான் புள்ளி விவரமே, எப்பொழுதுமே வடகிழக்கு பருவமழை நிறைவடைந்து விட்டது என்று இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் வந்து அறிவிக்காது. எப்போதுமே அறிவிக்க மாட்டாங்க. அது அப்படியே வடகிழக்கு காற்றாக தொடர்ந்துட்டு தான் இருக்கும். பிப்ரவரிலையும் வடகிழக்கு காற்று வந்துட்டு தான் இருக்கும். எப்பொழுதுமே தொடங்கியது அறிவிப்பார்கள். தென்மேற்கு பருவமழை தொடங்கியது அறிவிப்பார்கள், தென்மேற்கு பருவமழை நிறைவடைந்து அறிவிப்பார்கள். அதே போல் வடகிழக்கு பருவமழை தொடங்கியது அறிவிப்பார்கள், ஆனால் நிறைவடைந்து விட்டது என்று எப்பொழுதுமே அறிவிக்க மாட்டாங்க. ஆனால் புள்ளி விவரத்தை முடிச்சுப்பாங்க டிசம்பர் 31ஓட. ஆனால் வடகிழக்கு காற்று தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கும். ஆனால் பருவமழை என்ற பெயரில் இல்லாவிட்டாலும் குளிர்கால மழை என்ற பெயரில் ஜனவரி மாதத்தில் மழை இருக்குது. ஆக இடைவெளியும் இருக்கும், மழையும் இருக்கும். இடைவெளி அறிந்து அறுவடைக்கு திட்டம் பண்ண அவ்வளவுதான். பெரிய அளவிலே பாதிக்கும் மழை இருக்காது, ஆனால் மழை இருக்கும். நாம் சொன்ன நிகழ்வு வந்து அந்த நிகழ்வு தான், பெரிய நிகழ்வுலாம் கிடையாது, ஆனால் மழை இருக்கும் ஜனவரியில். மேற்கத்திய இடையோட தாக்கம் ஜனவரி 2 வரை இருக்கும், அதற்கு பிறகு தாக்கம் குறையும். 26க்கு பிறகு மாத இறுதி நாட்களே தாக்கம் குறைந்திருக்கும், ஆனால் இடையூறு இருக்கும். ஜனவரி 2க்கு பிறகு இடையூறு விலகும், ஜனவரியில் மழை இருக்கும். இது என்னுடைய வானிலை முடிவு. தொடர்ந்து இணைந்திருக்கணும். அப்புறம் சொல்கிறாங்க நிறைய பேர், நிறைய மழை பெய்யும்னு நினைத்து நான் என்னுடைய வயலில் இருக்கிற தண்ணியை திறந்து விட்டு விட்டேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். டிசம்பர் மாதம் மழையே பெரிய அளவிலே இல்லை. நாம் ஒவ்வொரு அறிக்கையிலும் என்ன சொல்லுவோம்னா, மழைநீரை சேமியுங்கள், மழைநீரை சேமியுங்கள், சேமிக்கப்பட்ட மழைநீரை பாதுகாக்கவும், பெய்ய பெய்ய வடிய விடுங்கள் அப்படின்னு நான் சொல்லிகிட்டே இருப்பேன் எப்போ பார்த்தாலும். ஏன்னா இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வரும். ஏன்னா நிறைய முறை நான் விவசாயிகள்கிட்ட புரியாதல் புரிதல் இல்லாமல் நிறைய பேர்கிட்ட நான் அனுபவப்பட்டிருக்கேன். பெய்ய பெய்ய வடிய விடணும்னு நான் சொல்லுவேன். நான் வந்து எப்போதுமே மழை பெய்யும்னு வடிய விடக்கூடாது. ஏன்னா சில பேர் பெய்யும்னு வடிய விட்டுருவாங்க இயற்கை. பெய்ய பெய்ய வடிய விடணும்னு தான் ஒவ்வொரு நாளும் வானிலைக்கு சொல்லுவேன். மழைநீரை சேமியுங்கள், சேமித்த மழைநீரை பாதுகாத்து வைத்துக் கொள்ளுங்கள், மழையை பெய்ய பெய்ய வடியவிடுங்கள் தான் சொல்லுவேன். பெய்யும் என்று வடியவிடக்கூடாதுன்னு சொல்லுவேன். எப்போது பெய்ய பெய்ய வடியவிடுங்கள்னு சொல்லுவேன். அது நீங்கள் கேட்கல. தொடர்ந்து எல்லா அறிக்கையிலையும் சொல்லுவேன். ரைட், ஓகே, அது முடிஞ்சிச்சு. இப்போது இந்த மாதம் இன்றைக்கு நாளைக்கு இந்த கோடியக்கரை முனை ராமேஸ்வரம் வேதரணி தாலுக்கா இன்றைக்கு நாளைக்கு கோடியக்கரை முனை ராமேஸ்வரம் பகுதி இதுதான். அடுத்தது 26ஆம் தேதிக்கு மேல் மாத இறுதி நாட்கள் தற்பொழுது இலங்கை அருகே மிகவும் இலங்கைக்கு நெருக்கமாக உருவாகக்கூடிய அந்த நிகழ்வு, நாம் 16ஆம் தேதி எதிர்பார்த்த நிகழ்வு உருவாகிவிடும். நாளை தீவிரமடைந்துவிடும். ஆனால் இலங்கை கடந்து தென்தமிழகம் வராமல் அது வடக்கத்திற்கு மாறாக மேற்கு நோக்கி வராமல் கிழக்கு நோக்கி, எப்பொழுதுமே தென்சீன கடல் நிகழ்வு தான் இலங்கை வரும், அந்தமான் நிகழ்வு இலங்கை வரும், இலங்கை நிகழ்வு அந்தமான் பகுது, தென்சீன கடல் பகுது. இது வடக்கத்திற்கு மாறாக தலைகீழாக ஒன்று. அப்போ எந்த அளவு நாம் இயற்கையை சீரடித்திருக்கிறோம், இயற்கையை மாற்றியிருக்கிறோம், மேற்கத்திய இடையூறு இந்த அளவுக்கு வந்து இடையூறு கொடுக்கிறது என்றால் நாம் இறக்குமுறை வானிலையை படித்துக் கொண்டிருக்க வேண்டியதான், பாடம் படித்துக் கொண்டிருக்க வேண்டியதான். ஆகவே நாம் சொல்கிறது, இயற்கையை பாதுகாப்போம்,
யோசித்து பாருங்க, இலங்கை நிகழ்வு தென்சீன கடல் போகுது, அந்தமான் பகுதிக்கு போகுது, அந்தமான் நிகழ்வு தான் இலங்கைக்கு வரும், தமிழகத்துக்கு வரும், ரிவேர்ஸ். ஆகவே நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இயற்கையை பாதுகாப்போம். அடுத்தது இதில் நம்ம இதுவரைக்கும் சொன்னது தான் வானிலை அறிக்கை, மீனவர்களுக்கான அறிக்கை. அடுத்தது சிறப்பு அறிக்கை. தற்பொழுது இலங்கை அருகே காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வரை தீவிரமடைந்து தாழ்வு மண்டலமாக அந்தமான் பகுதியில் போய் உருவாகி இருக்கிற காரணத்தினால தமிழக கரையோரம் மட்டும்தான் மீன்பிடிக்கலாம். அதுவும் இலங்கை அருகே எச்சரிக்கையுடன் மீன்பிடிக்கணும். தமிழக கரையோரம் மட்டுமே, அதுவும் வடகிழக்கு காற்று லேசாக வரும், குளிர்காற்றோடு இணைந்த காற்றா. ஆக தமிழக கரையோரத்தில் மட்டும் மீன்பிடிக்கலாம், அது எச்சரிக்கையுடன் மீன்பிடிக்கணும். இலங்கைக்கு கிழக்கே இலங்கை ஒட்டிய பகுதி, அந்தமான் பகுதி எல்லாமே மீன்பிடிக்க செல்ல வேண்டாம். அங்கே மீன்பிடித்து கொண்டிருந்தாலும் கரை திரும்பிவிட வேண்டும். இலங்கைக்கும் தெற்கு அந்தமானுக்கு இடைப்பட்ட பகுதிக்கு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி தீவிரமடைந்து மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி போக இருக்கிற காரணத்தினால, இலங்கையிலிருந்து அந்தமான் போக இருக்கிற காரணத்தினால, இலங்கைக்கும் அந்தமான் பகுதிக்கும் இடைப்பட்ட பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருக்கிற மீனவர்கள் தயவுசெய்து கரை திரும்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். தமிழக கரையை ஒட்டி மட்டும் மீன்பிடிக்கும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தது இலங்கைக்கான வானிலை சொல்கிறோம். இலங்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு நாளைக்கு நாளை மறுநாள் மூன்று நாட்களுக்கு இலங்கைக்கு மழை உண்டு. தமிழகத்தை விட கூடுதல் மழை தான். ஆனால் இது விலகி செல்கிற காரணத்தினால 19ஆம் தேதிக்கு பிறகு, அதாவது இன்றைக்கு 16, நாளை 17, 18, மூன்று நாட்களுக்கு மழை இருக்கும் இலங்கைக்கு. 19ஆம் தேதிக்கு பிறகு இலங்கைக்கும் மழை ஓய்வு, இடைவெளி 25ஆம் தேதி வரைக்கும், 26 இடைவெளி தான். 26 தெற்கு அந்தமான் கடற்பகுதியில் சுமத்ராதி வரைக்கும் ஒரு காற்று சுழற்சி உருவாகும், அது மேற்கு நோக்கி வர வாய்ப்பு இருக்கிறது. அது மேற்கு நோக்கி நேராக இலங்கைக்கு வளர்ந்தால் கூட இலங்கைக்கு தெற்கு பகுதிக்கு வந்து அது ஒரு மழைப்பொழிவை இலங்கைக்கு கொடுக்கும். தமிழகத்திற்கும் மாத இறுதி நாட்கள் ஜனவரி 1, 2 தேதிகளில் இருக்கும். அதுக்கு அடுத்தது ஜனவரி 4ஆம் தேதி நிகழ்வு, அடுத்து ஜனவரி 4ஆம் தேதி நிகழ்வு வந்து மழை கொடுக்கும். ஆகவே இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை. ஒட்டுமொத்த இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மேற்கத்திய இடையூறு காரணமாக இமயமலை பகுதிகளில் மழைப்பொழிவு இருக்கும், பனிமழை. இதனால் பெரிய அளவிலே பாதிக்காவிட்டால் மழைப்பொழிவு இருக்கும், மேற்கத்திய இடையூறு மழை. குளிரலை அதிகமாக இருக்கும் வட இந்தியாவிலாம், அதே போல் காஷ்மீர் நம்மளுடைய தமிழகத்தோட நீலகிரி மாவட்டத்துக்கும் குளிர் அதிகமாக இருக்கும். குளிர்காற்று வடகிழக்கு காற்று, குளிர்காற்று அதிகமாக இருக்கும், சாரல் காற்று இருக்கும். நாளையிலிருந்து ஒட்டுமொத்த அந்த வேதாரண்யம் பகுதி கூட குளிர்காற்று தான். நாளை மறுதினத்திலிருந்து இன்றும் நாளை மட்டும்தான் வேதாரண்யம் பகுதி, ராமேஸ்வரம் பகுதிக்கு மழை. நாளை மறுதினம் 18ஆம் தேதியும் ராமேஸ்வரம் பகுதிக்கு மழை இருக்கும். அதற்கு பிறகு குளிர் தான் 25ஆம் தேதி, 26, 26 கூட, 27க்கு மேலே தான் அடுத்த நிகழ்வு. மாத இறுதி நாட்கள் தான் ஜனவரி 1, 2, அடுத்தது ஜனவரி 4. தொடர்ந்து இணைந்திருங்கள் வானிலை அறிக்கையுடன். நன்றி.